தமிழ் சினிமாவில் இருக்க வியாபார சூழ்நிலையில் யார் கதாநாயகனாக இருந்தாலும் சில திரைப்படங்கள் கைவிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைனா ரொம்பவே தாமதமாக ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இது எல்லா நடிகர்களுக்குமே நிகழக்கூடிய நிகழ்ந்திருக்க ஒரு விஷயம்தான். ஆனால் சிம்பு விஷயத்தில் இது கொஞ்சம் அதிகமாகவே நிகழ்ந்திருக்கு. அவர் நடிப்பதாக அறிவித்து பாதியிலேயே கைவிடப்பட்ட படங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வல்லவன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றி பெற சிம்பு அடுத்ததாக கெட்டவன் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்குனாரு. இந்த படத்தோட பாடல்கள் கூட இணையதளத்தில் லீக் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு. பிரபல தொகுப்பாளராகவும் மாடலாகவும் இருந்த லேகா சிம்புவுக்கு ஜோடியாக நடித்தாங்க. ஆனால் படத்தோட ஷூட்டிங் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் லேகா சிம்புவை குறை சொல்லி தன்னோட பேட்டியில் குறிப்பிட்டிருந்தாங்க. நியூ படத்தோட வெற்றியை தொடர்ந்து எஸ்ஜே சூர்யா சிம்புவையும் அசினையும் வச்சு ஏசி அப்படிங்கிற படத்தை எடுக்க இருந்தார். ஆனால் ஃபோட்டோ ஷூட்டோட படம் ட்ராப் ஆயிருச்சு. அடுத்தது வாலிபன். நிக் ஆர்ட்ஸ் எஸ்எஸ் சக்கரவர்த்தி தயாரிப்பில் கடந்த 2010 சிம்பு இயக்கி நடிப்பதாக இருந்த திரைப்படம் தான் வாலிபன். யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பதாக அறிவிக்கப்பட்டு ஒரு பாடலும் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. ஆனால் இந்த படமும் டேக் ஆஃப் ஆகலைன்னு தான் சொல்லணும். வேட்டை படத்தில் ஆர்யா கதாபாத்திரத்தில் நடிக்க முதல்ல சிம்புவை தான் தேர்வு செஞ்சார் லிங்குசாமி. ஆனால் படத்தோட ஷூட்டிங்குக்கு சிம்பு வராமல் காலதாமதம் செஞ்சதாக சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை. இதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வர சிம்பு வேட்டை மன்னன் அப்படிங்கிற படத்தோட அறிவிப்பை வெளியிட்டு ஷூட்டிங்கையும் தொடங்கினார். கோலமாவு கோகிலா படத்தை இயக்கிய நெல்சனோட முதல் திரைப்படம் வேட்டை மன்னன் தான். இந்த படத்தோட முதல் பாதி ஷூட்டிங் மட்டும் முடிவடைஞ்சு இணையதளத்தில் டீசரும் வெளியாகி ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருந்துச்சு. ஆனால் படம் ட்ராப் ஆயிருச்சு. அடுத்தது கான். செல்வராகவன் பல தடைகளுக்கு அப்புறம் முதல்ல சிம்புவை வச்சு படம் எடுப்பதாக அறிவித்து போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணார். ஆனால் காரணம் தெரியாமலேயே இந்த படமும் ட்ராப் ஆயிருச்சு. கேவி ஆனந்த் இயக்கத்தில் ஜீவா நடிப்பில் வெளியான படம் தான் கோ. இந்த படத்தில் முதல்ல ஹீரோவாக கமிட் ஆகியிருந்தவர் சிம்பு தான். இப்போ கூட சிம்பு நடித்த சில காட்சிகளுடைய புகைப்படங்கள் இணையதளத்தையே கலக்கிக்கிட்டு இருக்கு. நாயகியை மாற்றணும்னு சொன்னதால் இயக்குனர் நாயகனை மாற்றிட்டதா சொல்லப்படுது. ஆனால் இதுவும் உண்மையான்றது தெரியலை. இந்த காரணத்துக்காகத்தான் சிம்பு இந்த படத்தில் நடிக்கலையான்ற காரணம் இப்போ வரைக்கும் தெரியலை. தனுஷோட ஆஸ்தான இயக்குனரான வெற்றிமாறன் முதல்ல சிம்புவை வச்சு தான் வடசென்னை இயக்குவதாக செய்திகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் தனுஷ் நடித்து அந்த படமும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சுது. இது மட்டும் இல்லாமல் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படம் வெளியாகி தோல்வியடைஞ்ச சமயத்தில் அந்த படத்தோட தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பனும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை வச்சு படப்பிடிப்புக்கு சிம்பு சரியாக வராதது பற்றியும் தன்னோட வீட்டோட பாத்ரூமில் இருந்து டப்பிங் பேசினதாகவும் சொன்னதுக்கப்புறம் சிம்பு தனது ட்விட்டர் பக்கத்தில் ஹாலிவுட் தரத்தில் ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்பை பார்த்த சிம்பு ரசிகர்கள் பலரும் சிலிர்த்து போய் சில்லறையை விட்டு எரிஞ்சு கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த படத்தை பற்றி அதுக்கப்புறம் எந்த அறிவிப்புமே வரலை. இந்த மாதிரி தான் முதல்ல மாநாடு படத்தில் இருந்து சிம்பு நீக்கப்பட்டார்னு சொன்னப்போ மகா மாநாடு அப்படிங்கிற படம் பற்றி அறிவிப்பு வந்துச்சு. இப்போ சிம்பு மறுபடியும் மாநாடு திரைப்படத்திலேயே நடித்து முடிச்சிட்டாரு. மகா மாநாடு திரைப்படத்தை சிம்பு சினியார்ட்ஸ் நிறுவனம் தயாரிக்க சிம்புவோட இயக்கத்தில் சுமார் 125 கோடி பட்ஜெட்டில் 5 மொழிகளில் எடுக்கப்பட போகுதுன்னெலாம் அறிவிப்பு வந்துச்சு. அறிவிப்பு வெளியான அடுத்த நாளில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த படம் பற்றி எந்த அப்டேட்டுமே வரலை.